வணக்கம் மாமே, வெல்கம் பேக் டு 510 யூடியூப் பைடி சேனலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோலேயே விதிர சம்பவம் படி பீக்கன் பண்ணி வச்சிட்டோம் கைஸ். அப்படின்னா இந்த வீடியோ என்ன, எண்டு ஃபைட்டு தான், நெக்ஸ்ட் என்டர் ட்ராகனை தான் கைஸ் சம்பவம் பண்ண போகிறோம். அதனால் இப்போ எண்டு ஃபைட்டு எண்டு போர்ட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ட் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்டர் ட்ராகனை சம்பவம் பண்ணி விட்றோம் கைஸ். அதாவது என்டர் ட்ராகனை போட்டு தள்ள போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட நெதரி டார்மில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்டு போர்ட்டலுக்கு தேடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலி ஒன்று தேவைப்படும். அது என்னன்னா ஐ ஆஃப் என்டர் தான் தேவைப்படும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ ஐ ஆஃப் என்டர் இருக்குல்ல கைஸ். இது ஆக்சுவலி இப்போ வந்து ஐ ஆஃப் என்டருங்கிற என்டர்பல் இருக்குல்ல கைஸ். இந்த என்டர்பல்ல வந்து இப்போ ஐ ஆஃப் என்டரை மாற்றுறதுக்கு என்ன தேவைப்படும் தெரியுமா? பிளேஸ்லோட தேவைப்படும் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிளேஸ்லோடெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எங்கே வச்சுருக்கேன்னா அந்த செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆர்மர்லாம் ஃபுல் செட் நெதரி டார்மர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடலாமா? செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த பிடிச்சி ஆல் நமக்கு விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனடியாக இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா கண்டென்ட்டுக்குள்ளே? ஓகே, இப்போ வந்து இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். வெயிட் பண்ணுங்கள், இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டில் கொஞ்சம் இருக்குது. இங்கே இருக்க பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் பவுடர் தான் கைஸ் தேவைப்படும். ஒரு 16 பிளேஸ் பவுடர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே இந்த இது இருக்குல்ல கைஸ், கிராஃப்டிங் டேபிள், இந்த இடத்துல இப்படி அமுக்கி விட்டுட்டு இந்த இதை அப்படி இந்த ஐயா ஃபெட்டர் கிராஃப்ட் பண்ணி விட்டுலாமா கைஸ்? பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக கிராஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு 16 ஐயா ஃபெட்டர் கிராஃப்ட் ஆயிடுச்சு. நமக்கு 12 இருந்தால் போதும், பட் இந்த எண்டு போர்ட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இது டங்கு ஸ்டிப்பாக ஜாம் ஆகுது கைஸ், என்ன தெரியல. ஓகே, இந்த எண்டு போர்ட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐஎஃப் என்ட்ரை வந்து எக்ஸ்ட்ராவாக 4 தேவைப்படும். அதனால் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி தூக்கி போட்டால் உடஞ்சிரும் இந்த ஐஎஃப் என்ட்ரு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு தூக்கி விட்டேன் தெரியாமல் அதில் ஒன்று உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி தாங்க சில இது உடஞ்சி போட்டுரும். அதனால தான் இப்போ எக்ஸ்ட்ராவாக கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 15 இருக்குது, இதுவே எண்ட் போர்ட்டலில் கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை இந்த நம்மளோட ஃபார்ம் இருக்குல்ல கைஸ், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு குதிரை இருக்கும். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு ட்ராவல் பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த குதிரை ஆட்டையை போட்டு அப்படியே இது நம்ம இது எண்ட் போர்ட்டலில் தேடுறதுக்கான இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். கதவை தட்டுறா தம்பி, சூப்பரே, ஓகே, இதென்றா முட்டிக்கிச்சு, சரி வெளில போகிறாரு, என்றா அது தகராறு பிடிச்சிக்கிட்டு இருக்கா, சரி ஓகே வெளில வந்துட்டோம் கைஸ். ஓகே, இப்போ நேராக நம்ம இண்டு போர்ட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ராக்கெட் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக ஒரு 2 ஸ்டாக்காவது கிராஃப்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்போ தான் எண்டு ட்ராகனை போட்டு தள்ளி சம்பவம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது எண்டு சிட்டியிலலாம் சம்பவம் பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது சம்பவம் பண்ணேன்னா இது எலக்ட்ரா எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயே பறக்கணும் கைஸ். ஆனால் நான் டேரெக்டாக ஓவர் வேர்ல்டுக்கு வர மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. நான் அங்கே எண்டு சிட்டியில் போயிட்டு இது பண்ணிட்டு தான் ஓவர் வேர்ல்டுக்கு வரப்போகிறேன். இப்போ எண்டு போர்ட்டல் போகிற வழியில் இப்போ அந்த ரூயின்டு போர்ட்டலில் பார்த்தேன். அந்த ரூயின் போர்ட்டல் செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாவது இது 2-3 கோல்டன் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்செட்டின்னு ஒரு ஃபயர் சார்ஜ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தேவைப்படும் தான், எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இந்த செஸ்ட்டையும் சேர்த்து விட்டு மைன் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா எண்டு போர்ட்டலில் இது எங்கேயாவது வைக்கணும்னா இது லூட்டெல்லாம் வச்சுட்டு போகணுன்னா யூஸ் ஆகும். அதே மீன் ஸ்ட்ராங் ஹோல்ட் இல்லை. ஓகே, இப்போ அந்த அப்புறமா அந்த என்டர் ட்ராகன் ஃபைட் எல்லாம் முடிச்சது வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைவிங் ஆப்ஷன்லையும் எடுத்துக்கலாம். ஓகே, பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். யூஸ்வலி இந்த நெத போர்ட்டல்லாம் எங்கே இருக்கும்னா வில்லேஜ் கடையிலையோ இல்லை இந்த வெள்ளு கடையிலையோ இருக்கும், இல்லை கடல் கடையில் இருக்கும் கைஸ். இந்த இப்போ இந்த வில்லேஜ் கடையில் தான் இருக்கானா போய் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே ஐஎஃப் இருக்கானோ இன்னும் கைஸ் பந்த வழியிலே திருப்பி காட்டுது. ஒருவேளை நீ ஸ்ட்ராங்கல் கண்டுபிடிச்சதெல்லாம் போதுவரா திரும்பி போகணும்னு சொல்லிவிதா? சரி, ஆக்சுவலி அந்த சைடு இன்னொரு வில்லேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது ஓகே, அந்த சைடு இன்னொரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எண்டு போர்ட்டலில் கண்டுபிடிச்சிக்கும் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷவா, ஒரு மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே தாரா அந்த வில்லேஜ்? ஒரு நிமிஷம், அது என்ன வில்லேஜா என்ன காய்ஸ்? ஃபைனலி இன்னொரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். இந்த வில்லேஜ்லேயே தான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லேஜுக்கு சென்டர் போயிட்டு அது ஐஎஃப் என்ட்ரை தூக்கி போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அங்கே பார்த்தீங்களா அயன் கொலம் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ பெட்டு பிடிச்சி ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணி விட்டலாம். சரி, நைட் இல்லையா? ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஐஎஃப் என்ட்ரை தூக்கி போட்டு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா அயன் கொல்லமெல்லாம் மாசம் நின்றுக்கிட்டு இருக்கான். இவனை அடித்து அயன் எடுத்துடலாமா? சரி வேணாம், இது நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற இதுவே இல்லையான்னு பார்த்துக்கலாம். எங்கேரா ஐஎஃப் என்ட்ரை காணும்? எங்கேரா காணும்? ஐஎஃப் இங்கேயோ தொலைச்சிட்டேங்க சச்சோ, எங்கே போய் தொலைச்சிட்டுன்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, இன்னொரு ஐஎஃப் என்ட்ரை தூக்கி போட்டு பார்க்கலாம், எங்கே போச்சோ தெரியலையே.
சரி ஓகே தூக்கி போடுற தம்பி, இன்னொரு ஐஎஃப்ன்ற. ஓகே எங்கே போகுது? ஓ அங்கே போகுதா? மறுபடியும் ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த வில்லேஜில் இல்லை, வேறு வில்லேஜில் இருக்குன்னு மட்டும் சொல்லி விட்டுறாதீங்க. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கே இருக்கோ அங்கே தானே போக முடியும். ஓகே ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கே இருக்குன்னு போயிட்டு அந்த சைடு போயிட்டு ஐஎஃப்ன்ற தூக்கி போட்டு பார்க்குறேன். காய்ஸ் இங்கே ஆக்சுவலி இந்த சைடு வந்து மறுபடியும் எட்டி பார்த்தா மறுபடியும் பழைய வில்லேஜ்லேயே காட்டுது காய்ஸ். நல்லதாக போச்சு, ரொம்ப தூரம் போயிட்டு மறுபடியும் தூக்கி போட்டு பார்க்கல. ஆக்சுவலி இந்த வில்லேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இது ஆக்சுவலி சென்டரில் இருக்கிறது இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சைடும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த வில்லேஜ் தான் ஆக்சுவலி, ஐ மீன் இப்போ வந்த வில்லேஜ் தான். ஓகே சம்மாட்டு இந்த மிடிலுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி தூக்கிப்பட்ட நேரம் உள்ளே போயிடுது, மேலே எங்கேயும் மதக்கலை அப்படின்னா உள்ளே தான் போகுது. சரி ஓகே இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அண்டர் கிரவுண்டுக்கு தோண்டி போயிட்டு அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா உள்ளே தான் போகுது. ஓகே காய்ஸ் வாங்க காய்ஸ் தோண்ட ஆரம்பிச்சிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்து விட்டுட்டு இந்த இடத்துல பிடிச்சி தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இந்த இடத்துல பிடிச்சி தோண்ட ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். வாங்க காய்ஸ் உள்ள அடியில் போயிட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து விட்டுடலாம். ஓகே காய்ஸ் ஃபைனலி ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த வில்லேஜ் தான் இருக்குது, நான் கூட வேறு வில்லேஜுக்கு மறுபடியும் போக சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். நீ யாரா? அடா ஸ்பைடர்லாம் இருக்குது காய்ஸ். ஓகே பரவாயில்ல ஒன்று போட்டு தள்ளி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃபயர் எஸ்பெக்ட்ஸ் வாட்டர்லாம் வச்சுருக்கேன். ஓகே வேறு யார் பக்கத்தில் யாராவது இருக்குங்களா? ஓகே ஏதோ ஜெயில் மாதிரி இருக்குது, ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை ஜெயிலா. சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த அடையாளத்துக்காக டார்ச் லைட் ஒன்று வச்சுக்கலாம் காய்ஸ், இல்லைனா இது எந்த சைடு மேலே இருக்குன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி இங்கே ஒன்று டார்ச் லைட்டு, இங்கே ஒரு டார்ச் லைட்டு, இங்கே தான் வந்தோன்னுட்டு. ஓகே ஸ்ட்ராங் டார்ச் லைட் வச்சாச்சா, இப்போ வேறு யாராவது பக்கத்தில் இருக்கா? நினச்ச மாதிரியே பக்கத்தில் ஒரு க்ரீப்பர் மண்டையாக இருக்கா, அவன் போவை வச்சு போட்டு தள்ளி விட்டுறலாம் அந்த சாவலை செத்த பையில. ஓகே யாரா பின்னாடி அடிக்கிறது? ஜாம்பி மண்டையா? எங்கிருந்துடா வந்தா எந்த சாவு? ஃபயர் எக்ஸ்பெக்ட் ஸ்குவாட் வச்சு அடிக்கிறேன். ஓகே இந்த இவனையும் போட்டு தள்ளியாச்சு. சரி ஓகே இப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு இங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடு டார்ச் வச்சுக்கலாம், என்ற ஃபுல்லாக ஜெயில் ஜெயிலாக இருக்குது. சரி ஓகே இங்கே ஏதாவது இது இருக்கா? சரி எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க கிளம்பலாமா? சரி கொஞ்சம் தூரம் இந்த சைடு வந்தால் ஐயா அட மண்டையா, இந்தா சாவலை செத்தப்பையில இருந்தால் வாங்கிக்கோ இந்த சாவு. ஓகே அவனை போட்டு தள்ளியாச்சு இந்த சாம்பியை. சரி கொஞ்சம் தூரம் தான் என் சீட் வந்தால் என் சீட் பார்த்தா ஒரு லைப்ரரி இருக்கா? இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கிற லைப்ரரிஸ்லாம் இந்த என்சென்டட் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய இல்லை ஒன்று ரெண்டு இருக்கும். சரி ஓகே இப்போ வந்து நம்ம போர்ட்டல் ரூம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே காய்ஸ் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஃபைனலி போர்ட்டல் ரூமை கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். ஓகே இப்போ அப்போ சுற்றியெல்லாம் லாவா இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கீழே லாவா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ஆல்ரெடி ஒரு ஐஎஃப்ன்ற இருக்குது காய்ஸ். அப்படியே இந்த சைடு தோண்டிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி இது அந்தனா மேலே போகிறதுக்கான பாத் ஒன்று பண்ணி வச்சுட்டேன் காய்ஸ். ஏன்னா நம்ம இது திருப்பியும் மேலே போகணும்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி லேடர் ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மேலே போகிறதுக்காக. ஓகே வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ், இந்த மாதிரி லேடர் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே காய்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ பண்ணவா? மேலே போயிட்டு ஃபுல்லாக இது அந்த லேடர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நேராக என் போர்ட்டில் தான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஆனால் என் போர்ட்டில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ரெண்டு மூணு டைலாக்லாம் சொல்லி விட்டுடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஃபைனலி இந்த வேர்ல்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்டர் ட்ராகன் ஃபைட்டு தான். ஓகே இப்போ வந்து இந்த இப்போ வந்து இந்த ஐஎஃப்என்ட்ரெல்லாம் ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாமா? ஓகே ஃபஸ்ட் ஒன் பர்சன் ஃப்ரண்ட் வியூக்கு போயிடலாமா காய்ஸ்? ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பர்சன் வியூக்கு போய்க்கிறேன். ஓகே இப்போ வந்து நேரம் இந்த ஐஎஃப்என்ட்ரெல்லாம் ப்ளேஸ் பண்ணி விட்டுலாமா? வாங்க காய்ஸ் ஐஎஃப்என்ட்ரெல்லாம் ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கரெக்டாக 12 ஐஎஃப்என்ட்ரு இருக்குது, எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6 இங்கே 6வது ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணுறது 7, 8, 9, 10, 11, 12 ஃபைனலான இது ப்ளேஸ் பண்ண போகிறேங்க காய்ஸ். வாவ் காய்ஸ் இங்கே பார்த்திங்களா போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபைனலி நம்மளோட சர்வைவல் வேர்ல்டில் எண்ட் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணியாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ எண்டர் ட்ராகன் ஃபைட் அது யாரெல்லாம் அவளோட காத்து கொண்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கம்பெனி விட்டுருங்க. ஓகே இந்த வீடியோ எண்ட் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்டர் ட்ராகன் ஃபைட்டு போகிறது முன்னாடி நமக்கு ஒரு பேஸ் வேணும்ல காய்ஸ், அதனால் இந்த வில்லேஜர் வீட்டை அட்டையை போட்டு வச்சுட்டு இவனோட வீட்டையே நம்மளோட பேஸ் ஆக்கிட்டேன் காய்ஸ். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த செஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் இன்வென்ட்ரியில் இருக்கிற பொருளெல்லாம் இங்கே போட்டு விட்டுறேன். அதாவது தேவையானது தேவையில்லாத எல்லா பொருளையும் இங்கே போட்டு விட்டுறேன். அப்போ தான் அந்த என்ஃபைட் முடித்தோடனே இந்த சைடு வந்துட்டு இந்த இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஓகே இப்போ பெட்டில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த போர்ட்டல் ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிற என்ட்ரி செஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெட் இங்கே ஓரமாக வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன் காய்ஸ். அப்போ தான் என்டர் ட்ராகன் போட்டதெல்லாம் கூட இந்த மாதிரி இந்த பேக்கப் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது எண்டுக்கு மறுபடியும் என்டர் ட்ராகனை போட்டதில் கிளம்ப முடியும். ஓகே இப்போ வந்து இந்த என்ட்ரி செஸ்ட்டை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், எல்லா டூல்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரி செஸ்ட்டை மைண்ட் பண்ணி
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்டர் ட்ராகன் ஃபைட்டை காமிக்க போகிறேன் கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லைக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். சைனிங் ஆஃப் 10. பாய்.